வெல்கம் டு த சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நினைவில் எறிந்தவள் எபிசோட் 29. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ நேரத்தில் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சீன் கண்டினியூ வித் ஃபோன் கான்வர்சேஷன். டே ஆல்ரெடி நான் செம கோவத்தில் இருக்கேன், ஒழுங்கு மாதிரியே ஃபோனை வச்சிரு. டேனியல் அட கூல் பாஸ், எவ்வளோ நல்ல உள்ள கூட உனக்கு ஃபோன் பண்ணுறேன். நீ என்னடானா இப்படி பேசுகிற? என்னப்பா ஜஸ்ட்டு மிஸ் போல புல்லட் ஸ்ட்ரைட்டாக ஹார்ட்டில் பட வேண்டியது, மிஸ் ஆயிடுச்சு. ஆதி டே ஒன்று டேனியல் கூல் கூல்ப்பா, நான் அவ்வளோ சீக்கிரமாலாம் அவளை கொல்ல மாட்டேன். நீ வேற ரொம்ப ஓவராக பேசிட்ட, அதான் ஜஸ்ட் ஒரு ட்ரெய்லர் மட்டும்தான் இப்போது காமிச்சிருக்கேன், இன்னும் மெயின் படம் காட்டல. வாழ்கிற ஒவ்வொரு நிமிஷமும் உங்கள் சந்தோஷத்தை அளிப்பண்டா. ஆதி டேய் உன்னை சும்மா விட மாட்டேன்டா. டேனியல் ஆஹா, உன்னால் என்ன ஒன்றுமே பண்ண முடியாது, பாய். ஆதி ஹலோ ஹலோ ச. அப்போ ஷாமன் விஷ்ணு வராங்க. விஷ்ணு ஆதி என்னடா ஆச்சு? ஆதி அவரை ஹக் பண்ணி செம்மையாக அலறாரு. ஷாம் டே என்னடா ஆச்சு, ஏன் இப்படி அலற, அவளுக்கு என்னாச்சு? ஆதி டாக்டர் உள்ளே செக் பண்ணிட்டு இருக்காங்கடா. அப்போ டாக்டர் வெளியே வராங்க. ஆதி டாக்டர் பார்க் எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? இல்லை அவளுக்கு ஒன்றும் இல்லைல. ப்ளீஸ் டாக்டர் எதாச்சும் சொல்லுங்கள். டாக்டர் சார் அவங்க கொஞ்சம் க்ரிட்டிக்கலாக தான் இருக்காங்க, இதுவாக இருந்தாலும் ஒரு 12 hours கழிச்சு தான் சொல்ல முடியும். ஆதி அப்படியே உடஞ்சி போய் அழறாரு. ஷாம் விஷ்ணு கன்சல்ட் பண்ணுறாங்க. விஷ்ணு ஆதி கவலைப்படாதடா, அவளுக்கு ஒன்றும் ஆகாது. ஆதி என்னால் தாண்டா அவளுக்கு அப்படி, நான் அவளை வெளியே கூட்டிகிட்டு போயிருக்கக்கூடாது அப்படின்னு ஐசி வெளியே நின்று பார்வை பார்க்குறாரு. அவருக்கு இன்றைக்கி ஃபுல்லாக அவள் கூட இருந்த மெமரிஸ் வருது. அவங்க பைக்கில் போனது, பார்வ குழந்த மாதிரி பண்ணது, அப்புறம் நைட்டில் பைக் ரைடில் அவள் ஐ லவ் யூ மொமெண்ட்ஸ் சொன்னது, எல்லாமே ஃப்ளாஷ் ஆகுது. ஷாம் வந்து அவர் ஷோல்டரில் கை வச்சு, டேய் நீ இப்படி அழுது என்னடா, அவளுக்கு ஒன்றும் ஆகாது, அவள் நல்லபடியே திரும்பி வருவா, நீங்கள் இன்னும் பல வருஷம் சந்தோஷமாக இருப்ப, வாடா அப்படின்னு அவரை அங்கே இருக்க சேரில் உட்கார வைக்கிறாரு. அப்போ ஆதிக்கு ஒரு ஃபோன் கால் வருது, அதை பார்த்து ஆதி ஃபேஸ் சேஞ்ச் ஆகுது. விஷ்ணு யாரடா ஃபோனில்? ஆதி அம்மா தாண்டா ஃபோன் பண்ணுறாங்க. விஷ்ணு எடுத்து பேசுடா. ஆதி அப்படின்னு கண்ணை துடைச்சிட்டு கால் அட்டன் பண்ணுறாரு. மா எப்படி இருக்கீங்க, அங்கெல்லாம் ஃபைனா? அகிலா ஆ ஆதி இங்கே எல்லோரும் நல்லா இருக்கோம், நீ நல்லா இருக்கியா? பார்வதி எங்க? ஆதி ஆ அது பாரு அவள் டயர்டாக இருக்குன்னு, அப்போவே தூங்கிட்டாமா? நாங்கள் இங்கே நல்லா தான் இருக்கோம். அகிலா அங்கே எதுவும் பிரச்சனை இல்லைல்ல? ஆதி அதெல்லாம் இல்லைம்மா, கொஞ்சம் ஹெவி ஒர்க், அதான் கொஞ்சம் டயர்டாக இருக்குது. நீங்கள் எப்போ ரிட்டர்ன் வருவீங்கம்மா? அகிலா அதை சொல்ல தான் அதை கால் பண்ணேன், இங்கே கோவில் திருவிழா ஆரம்பிச்சிருக்காங்க, அதனால் நாங்கள் ஒரு 2 நாள் கழிச்சு தான் வருவோம், நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிப்பீங்களா? ஆதி அதெல்லாம் எதுவும் இல்லைம்மா, நாங்கள் பார்த்துக்குறோம்மா, டயர்டாக இருக்குது, நான் அப்புறம் பேசவா? அகிலா சரிப்பா நீ பார்த்துக்கோ, கால் கட். ஆதி ஃபோனை கட் பண்ணிவிட்டு அங்கே சேரில் உட்காராரு. ஆதி ஆன்ட்டி கிட்டே ஏன்டா எதுவும் சொல்லலை? ஆதி என் வீட்டில் அவளுக்கு இப்படி ஒரு ஆபத்து வந்திருக்குன்னு யாருக்கும் தெரியக்கூடாதுடா, அதனால தான்டா, இல்லைன்னா தேவையில்லாத ப்ராப்ளம் வரும். சீன் ஷிஃப்ட் டு நெக்ஸ்ட் டே மார்னிங். ஆதி டாக்டர் நீங்கள் சொன்ன டைம் முடிஞ்சு, இன்னும் எதுவும் சொல்லாமல் இருந்தால் என்ன அர்த்தம்? உங்களால் முடியலன்னா சொல்லுங்கள், நான் வேறு ஹாஸ்பிட்டல் பார்த்துக்குறேன். ஷாம் ஆதி கொஞ்சம் அமைதியாக இருடா. டாக்டர் என்னதாச்சுன்னு சொல்லுங்கள். டாக்டர் அவங்க இப்போ கிரிட்டிக்கல் ஸ்டேஜை தாண்டிட்டாங்க, ஆனால் என்ன கண்ணு முழிக்கல, அதை சொல்ல தான் வந்தேன், அதுக்குள்ளே இவர் என்னென்னா இப்படி பேசுகிறாரு. ஆதி சாரி டாக்டர், அவளுக்கு ஏதாச்சும் ஆகிடுமோன்னு தான் நான் அப்படி பேசிட்டேன், சாரி. நாங்கள் இப்போ அவளை பார்க்கலாமா? டாக்டர் அவங்க மயக்கத்தில் தான் இருக்காங்க, நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணாமல் போய் பாருங்கள். ஆதி தேங்க்ஸ், தேங்க்யூ டாக்டர். டே வாங்கடா. ஷாமன் விஷ்ணு இல்லைடா பரவாயில்ல, நீ ஃபஸ்ட்டு உள்ளே போய் பாரு. ஆதி உள்ளே போகிறாரு. பார்வை அவரால் அந்த நிலைமையில் பார்க்க முடியல. பக்கத்தில் சேரில் போய் உட்காந்து அவள் ஹேண்டை ஹோல்ட் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாரு. ஓய் என்னடி இப்படி பேசாமல் அமைதியாக இருக்க, ஏதாச்சும் பேசடி, இந்த 12 மணி நேரமும் என் உடம்புல உயிரியில் தெரியுமா? நான் உன்னை காதலிக்கிறேன்னு தெரியும், ஆனால் இவ்வளோ காதலிக்கிறேன்னு இந்த கொஞ்ச நேரத்தில் எனக்கு உணர்த்திருச்சுடி.
ப்ளீஸ்டி கண்ணை தோற, என்னை கஷ்டப்படுத்தாத ப்ளீஸ்டி, என்னக்காக நீ கண்ணை தோற, என் வாழ்க்கைக்கு நீ வேணும், நீ இல்லைன்னா என்னால் வாழவே முடியாது, நாம் சந்தோஷமாக வாழணும், அதை இந்த ஊரே பார்க்கும், நீ எனக்காக கண்ணை திறந்து பாருடி, என்னால் தான் உனக்கு இப்படி ஆயிடுச்சு, நான் உன்னை வெளியே கூட்டிகிட்டு போகாமல் இருந்திருந்தா இப்படிலாம் நடந்திருக்காது, எல்லாம் என்னால் தான், இனி கண்டிப்பாக உன்னை எந்த கஷ்டமும் பட விட மாட்டேன், என்னோடய வாழ்க்கையில் உன்னை விட்டு எனக்கு வேறு யாருமே இல்லடி, எனக்காகடி ப்ளீஸ் கண்ணை திற, ஆதி பேச பேச பாருக்கு லைட்டாக சுய நினைவு வருது, பாரு லைட்டாக கண்ணை திறக்கிறான், அப்போ ஆதியை பார்த்து, ஆதி அவ்வளோ சீக்கிரம்லாம் உன்னை விட்டு நான் போயிடுவேனா, இன்னும் ஒன்று டார்ச்சர் பண்ண வேண்டியது நிறையா இருக்குடா, ஆதி பாரு ஹக் பண்ணிட்டு, இனி என்னை விட்டு போக மாட்டேலாமோ, பாரு கண்டிப்பாக மாட்டேன்டா நீ கவலைப்படாத, ஆதி அவகிட்ட இருந்து ரிலீஸ் ஆகி, சரி நான் போய் டாக்டர் கூட்டிகிட்டு வரேன் நீ படி என்ன, பாரு சரி, ஆதி வெளியே வந்து ஷாம் கிட்ட பாரு கண்ணை முழிச்சோன்னு சொல்கிறாரு, டாக்டரையும் கூட்டிகிட்டு வர்றாரு. டாக்டர் பார்வை செக் பண்ணிவிட்டு, சீஸ் பர்ஃபெக்ட்லி ஆல்ரைட், பட் இது வெயிட்டாக பண்ணாமல் பார்த்துக்கோங்க, பிகாஸ் ஷோல்டரில் பெயின் இல்லாமல் இருக்கேன், நான் கொடுக்குற டேப்லெட்ஸ் கண்டினியூ பண்ணுங்கள், சூன் சி வில் ரிகவர். ஆதி தேங்க்யூ டாக்டர், சாரி நான் மார்னிங் உங்ககிட்ட அப்படி நடந்திருக்க கூடாது. டாக்டர் இட்ஸ் ஓகே ஆதி, நீங்கள் உங்கள் ஃபீலிங்ஸ் தான் பேசுனீங்க, நோ ப்ராப்ளம். ஆதி டாக்டர் நாங்கள் இப்போவே பார்வை டிஸ்சார்ஜ் பண்ணிக்கலாமா? டாக்டர் கொஞ்சம் யோசிச்சுட்டு, ஓகே பட் டெய்லியும் செக்அப்க்கு வாங்க அண்ட் டேப்லெட்டை கண்டினியூ பண்ணுங்க. ஓகே ஆதி, ஷூர் டாக்டர். டாக்டர் ரூம் விட்டு போறாரு. ஷாம் அண்ட் விஷ்ணு, பார்வதி நீ கண்ணை முழிக்காத இவ்வளோ நேரம், ஆதி எவ்வளோ பயந்துட்டான் தெரியுமா, இப்போ நல்லா இருக்கல பாரு, ஆதி ஒரு லுக் விட்டுடு, ஆ இப்போ பரவாயில்லண்ணா. ஆதி டே நீங்க போய் பில் செட்டில் பண்ணிட்டு டிஸ்சார்ஜ் மாதிரி வாங்கிட்டு வாங்கடா. ஷாம் அண்ட் விஷ்ணு ஆதி அப்படின்னு ரூமை விட்டு வெளியே போறாங்க. ஆறு அவ்வளோ பயந்துட்டாரே மாமா. ஆதி பின்ன நீ என்னோட உயிர், உனக்கு ஏதாச்சுன்னா சத்தியமா நல்லா தங்கிக்க முடியாதடி, ஐ லவ் யூ அப்படின்னு ஃபோர்ஹெட்ல கிஸ் பண்றாரு. ஆறு ஐ லவ் யூடா மாமா. எல்லாரும் ஹாஸ்பிட்டல் விட்டு கிளம்புறாங்க. ஆதி டே நீங்கள் கிளம்புங்க, நாங்கள் வீட்டுக்கு போகிறோம். ஷாம் பரவாயில்ல ஆதி, நாங்கள் உங்க கூட வீட்டுக்கு போகிறோம். ஆதி அதெல்லாம் ஒன்றும் வேணாம், நீங்கள் உங்கள் வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுத்துட்டு மார்னிங் ஆஃபீஸ்க்கு போங்க, என்னால் இந்த டூ டேஸ் வர முடியாது, இம்பார்ட்டன்ட் ஃபைல்ஸ்லாம் நீங்கள் தான் பார்க்கணும், ஏதாச்சும் எமர்ஜென்சினா மட்டும் கால் பண்ணுங்க என்ன. விஷ்ணு ஓகே ஆதி டேக் கேர், பாருக்கிட்ட போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. ஹேரின் அகிலாண்டேஸ்வரி இல்லம், பாரு ஆதி காரில் வராங்க. பார்வை பொறுமையாக இருக்கி வீட்டுக்கு வெளியே நிற்க வைக்கிறாரு. பாரு ஆதி இங்கேயே நிற்க வைக்கிற, வா உள்ளே போகலாம். ஆதி வீட் நீ இங்கேயே இருந்த வர அப்படின்னு உள்ளே போய் ஆராத்தி எடுத்து வராரு. பாரு எதுக்கடா இதெல்லாம், ஆதி ஷூ அமைதியாக நில் அப்படின்னு ஆராத்தி எடுத்துட்டு வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறாரு. பாரு வீட்டில் சோஃபாவில் உட்கார வைக்கிறாரு. பாரு ஆதி வீட்லேயே யாரையும் காணோம், அப்போ எனக்கு அடிப்பட்டது யாருக்கும் தெரியாதா. ஆதி இல்லை எல்லோரும் வர இன்னும் டூ டேஸ் ஆகுமா, வீட்டில் யாருக்கிட்டையும் நான் இதை பற்றி சொல்லலை, அவங்க தேவையில்லாமல் பயப்படுவாங்க, ஒரு நல்ல விஷயத்துக்கு கோயிலுக்கு போயிருக்காங்க, இதை சொன்னால் அவங்க பூச்சியை விட்டுட்டு வந்துடுவாங்க அதான். பாரு நீ சொல்கிறது கரெக்ட் தான், அப்புறம் தேவையில்லாமல் டென்ஷனாக இருக்கும். ஆதி நான் ஒன்று கேட்கவா. ஆதி என்ன அப்படின்னு நீ என்ன கேட்க போகிற. பாரு ஒரு வேளை எனக்கு ஏதாவது ஆயிருந்துச்சுன்னா நீ என்ன பண்ணியிருப்பேன். ஆதி செத்துருப்பேன். பாரு ஆதி நீ எப்பவும் சந்தோஷமாக வாழணும், 100 வருஷம் வர. ஆதி என் சந்தோஷமாக நீ தாண்டி, நான் வாழணுன்னா அதுக்கு நீ என் கூட இருக்கணும். சரிப்பா கொஞ்ச நேரம் போய் ரெஸ்ட் எடு வா அப்படின்னு அவளை ரூமுக்கு கூட்டிகிட்டு போய் படுக்க வைக்கிறாரு. பாரு ஹேண்டில் சீலிங் பவுச் போட்டிருக்கிறதால அவளுக்கு கம்ஃபர்டபுளாக படுக்க ரெண்டு சைடு பில்லோ வச்சு அட்ஜஸ்ட் பண்ணுறாரு. இங்கே பார் கொஞ்ச நேரம் நல்லா ரெஸ்ட் எடு, அதுக்குள்ளே மாமா உனக்கு சாப்பிட்டு ஏதாச்சும் ரெடி பண்ணுறேன்னு. பாரு சரி அப்படின்னு தூங்குறான். ஆதி போய் பாருக்கு லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணி மேலே கொண்டு போகிறாரு. பாரு குழந்தை போல தூங்குறான். ஆதி அதை பார்த்து பக்கத்தில் வந்து ஃபேஸில் இருக்க முடியும் எடுத்து விடுறாரு. ஆதி தூங்கும்போது கூட எவ்வளோ அழகாக தூங்குறான், என் அழகு ராட்சசி டினி அப்படின்னு ஃபோர்ஹெட்ல கிஸ் பண்றாரு. பாரு லைட்டா கண்ணை ஓப்பன் பண்றா. பாரு டே என்னடா பண்றேன்னு. ஆதி என் பொண்டாட்டினா என்ன வேணா பண்ணுவேன், ஆனா இப்ப அவளுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதனாலனா நல்ல பிள்ளையா எதுவும் பண்ண மாட்டேன். ஃபர்ஸ்ட்
ஃபர்ஸ்ட் நீ சாப்பிடுவா அப்படின்னு அவளை பொறுமையா எழுந்து உட்கார வைக்க ட்ரை பண்றாரு. லைக் அவளை ஹோல்ட் பண்ணி பின்னாடி பில்லோ வச்சு உட்கார வைக்கிறாரு. பாரு ஆதி நீ ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்து சாப்பிட்றேன் அப்படின்னு பெட்டை விட்டு எந்திரிக்க ட்ரை பண்றான். ஆதி ஓய் உன்னாலதான் பேலன்ஸ் பண்ண முடியாதுல்ல, இரு நான் ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு அவளை வாஷ்ரூம் வர கூட்டிட்டு போறாரு. பாரு ஆதி தோல் மேல கை போட்டுக்கிறான். அவளுக்கு லெஃப்ட் ஹேண்ட் தான் பேண்ட் போட்டிருக்கு, ரைட்ல கை போடுறான். ஆஃப்டர் சம்டைம்ஸ் அவன் வெளியே வரான். ஆதி அவளை உட்கார வச்சு சாப்பாடு ஊட்டுறாரு. லைக் ஒரு குழந்தைக்கு எப்படி அவங்க அம்மா ஊட்டுவாங்களோ அந்த மாதிரி பாருக்கு. இதை பார்த்து கண் கலங்குது ஆதி. என்னன்னு கண்ணாலே கேட்க அவ ஒன்னு இல்லைன்னு சொல்றான். தென் அவளுக்கு டேப்லெட்ஸ் கொடுத்து படுக்க வைக்கிறாரு. பாரு ஆதி கொஞ்ச நேரம் நான் மடியில படுக்கவா? ஆதி இது என்ன கேள்வி அப்படின்னு அவளுக்கு கம்ஃபர்டபுள் இருக்க மாதிரி அவர் உட்காந்து அவளை மடியில படுக்க வைக்கிறாரு. அப்புறம் தலையை கோதி விடுறாரு. பாரு கொஞ்ச நேரத்தை தூங்கிடுறான். ஆதி அவளை நல்லா பெட்ல படுக்க வச்சு ஒரு வெட்ல கிஸ் பண்ணிட்டு ஐ லவ் யூ டி பொண்டாட்டி, பாரு ஐ லவ் யூ டு மாமா அப்படின்னு தூக்கத்திலே சொல்றான். ஆதி அதை பார்த்து ஸ்மைல் பண்றாரு. தொடரும்.